بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضًا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பிடித்து 5 உபதேசங்களை செய்தார்கள். ஹராமானவற்றை தவிர்ந்து கொள், மக்களிலேயே நீ மிகவும் வணக்கசாலியாக மாறலாம், அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை பொருந்திக் கொள், திருப்திப்படுத்திக் கொள், நீதான் மக்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறலாம், அண்டை வீட்டார்களுக்கு நன்மை செய், நீ உண்மையான மூமினாக மாறலாம். அந்த வரிசையிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீ எதை உனக்கு விரும்புவாயோ அதையே மக்களுக்கும் நீ விரும்பு, தக்குன் முஸ்லிமா, நீ முஸ்லீமாக மாறலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தனக்கு எதை விரும்புவானோ அதைத்தான் பிறருக்கும் விரும்ப வேண்டும். தனக்கு எதை அவன் வெறுப்பானோ அதை பிறருக்காகவும் அவன் வெறுக்க வேண்டும். பிறருக்கு அந்த தீமை, அந்த பாதிப்பு, தனக்கு ஒரு பாதிப்பு, ஒரு தீமை வந்தடைவதை எப்படி அவன் வெறுப்பானோ அதை போன்று பிறருக்கு அந்த பாதிப்பு தீமை வந்தடைவதை அவன் வெறுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஈமானுடைய ஒரு அடையாளமாக என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். தான் சொர்க்கத்துக்கு செல்வதை எப்படி ஒரு முஸ்லிமின் விரும்புவானோ, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஆசைப்படுவானோ, ஆதரவு வைப்பானோ, அதை போன்று தன்னோடு பழகக்கூடிய
நண்பர்கள், உறவினர்கள், மக்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை அவன் விரும்ப வேண்டும். தனக்கு சீர்திருத்தம் செய்வதை, தான் சீர்திருத்தத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதை, தவறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு வாழ்வதை எப்படி ஒரு மூமின் விரும்புவானோ அதை போன்று பிறருக்கும் சீர்திருத்தத்தை விரும்ப வேண்டும். நபிகள் நாயகம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வாஸ்லிஹூ தாத பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில சீர்திருத்தத்தை விரும்புங்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இன்குந்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். அப்ப ஒரு மூமின் சீர்திருத்தம் செய்வதை, அவன் தனக்கு விரும்புவதை போன்று பிறருக்கும் விரும்ப வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னமல் மூமினூன இக்வா, மூமின்கள் அனைவர்களும் சகோதரர்கள், ஃபாஸ்லிஹூ பைன அகவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். வல் மூமினூன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் பெண்களும், பஅதுஹும் அவுலியாஉ பஅத், சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்களாக தோழர்களாக இருக்கின்றார்கள், யஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹௌன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய அடையாளமாக, மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளாக சொல்கின்றார்கள். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம்ல 2586வது செய்தியாக இடம்பெறுகின்றது. மஸலுல் மூமினீன் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸதி இதஸ்தகா மின்ஹு உதுவுன் தத்ஆ லஹு ஸாயிருல் ஜஸத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தது ஆலஹு ஸாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹ்ரி வல் ஹம்மா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூமின்களுக்கு உதாரணமாக சொல்றாங்க, மூமின்கள் அனைவர்களும் ஓர் ஒத்த உடலை போன்றவர்கள். மூமின்கள் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும், அன்பு செலுத்துவதிலும், இரக்கம் காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்கள், ஓர் ஒத்த உடலை போன்றவர்கள். அப்ப ஒரு மூமின் தனக்கு பிறர் கருணை காட்ட வேண்டும் என்பதை எப்படி விரும்புவானோ அதை போன்று அவனும் பிறருக்கு கருணை காட்டுவதை விரும்ப வேண்டும். ஒரு மூமின் பிறர் தன் மீது இரக்கம் காட்டுவதை, இரக்கப்படுவதை எப்படி அவன் விரும்புவானோ அதை போன்று அவனும் பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும். எப்படி ஒரு மூமின் தன் மீது அன்பு செலுத்துவதை விரும்புவானோ அதை போன்று அவனும் பிறர் மீது அன்பு செலுத்துவதை விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, மூமின்கள் ஒத்த உடலை போன்றவர்கள். உடலினுடைய ஒரு பகுதியில் நோய்வாய் ஏற்பட்டு விட்டதென்றால், சுகவீனத்தை அது உணர்ந்து விட்டதென்றால், மற்ற உறுப்புகள் எப்படி உறங்காமல் அதற்காக விழித்துக் கொண்டிருக்கின்றதோ அத்துடன் அந்த உடல் முழுவதும் காய்ச்சல் உண்டு விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹ் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இடம்பெறுகின்றது. நம்ம கண்ணியத்திற்குரியவர்களே, மூமின்கள் ஒரு ஒத்த உடலை போன்றவர்கள். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், லில் முஃமின் கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், யஷுத்து பஅதுஹு பஅதா ஸும்மா ஷப்பக பைன அஸாபிஹி, தங்களுடைய விரல்களை இணைத்து காட்டியவர்கள் சொல்றாங்க, கட்டிடத்தை போன்றவர்கள். எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலின் மீது இறுக்கமாக, உறுதியாக, அரணாக இருக்கின்றதோ அதை போன்று மூமின்கள் மற்ற மூமின்களுக்கு அரணாக இருக்க வேண்டும். தனக்கு பிறர் அரணாக பாதுகாப்பாக இருப்பதை ஒரு மூமின் எப்படி விரும்புவானோ அதை போன்று பிறருக்கும் நாம் அரணாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில் சொல்றாங்க, ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்றவன். கண்ணாடிக்கு முன்னிலையிலே நாம் நிற்கும் போது நமது அழகை, அலங்காரத்தை அது பிரதிபலிக்கின்றது. நமது உடலிலே அல்லது நமது ஆடையிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை அந்த கண்ணாடி நமக்கு காட்டிவிடும். அதை போன்று பிறருடைய குறைகளை களையக்கூடியவர்களாக, பிறருடைய தவறுகளை களையக்கூடிய ஒரு கண்ணாடியை போன்று நாம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய பண்புகளாக அவர்களுடைய இலக்கணங்களாக சொன்னார்கள், வலா தஹாஸது வலா தனாஜஷு வலா தபாகது வலா தஜாபரு வலா இபி பஅதுக்கும் அலா பைஇ பஅதின் வகூனு இபாதல்லாஹி இஹ்வானல் முஸ்லிம் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யுஸ்லிமுஹு வலா யஹ்ஸுலுஹு வலா யஹ்கிருஹு அத்தக்வா ஹுனா وَيُشِيرُ إِلَى صَدْرِهِ ثَلَاثَ مَرَّاتٍ صحيح مسلم இந்த செய்தி 2564வது செய்தியாக இடம் பெறுகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில என்ன சொல்றாங்க, வலா தஹாஸது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். எப்படி ஒரு மூமின் பிறர் தன் மீது பொறாமை கொள்வதை வெறுப்பானோ விரும்ப மாட்டானோ அதை போன்று அவனும் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பிறருடைய நீங்கள் பொருளை விற்கும் போது லாபத்திற்காக வேண்டி அதிக விலை கொடுத்து அதிக விலைக்காக நீங்கள் பொருளை விற்க வேண்டாம். நாம் நமக்காக ஒரு பொருளை வாங்குவதற்கு கடைக்கு செல்கின்றோம். எந்த அளவுக்கு அது விலை குறைவாக கிடைக்குமோ, எந்த இடத்துல ரொம்ப ஆஃபர் போட்டிருக்கிறானோ என்று நாம் தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொருளை விற்பதாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பொருளை வாங்கும் போது எப்படி விலை குறைந்த அடிப்படையில் பொருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை போன்று பிறருக்கு பொருளை விற்பதாக இருந்தாலும் நீங்கள் ஓரளவு லாபத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதிக விலைக்கு நீங்கள் விற்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வலா தபாகது, நீங்கள் கோபப்படாதீர்கள். எப்படி பிறர் உங்கள் மீது கோபப்படுவதை ஜீரணித்துக் கொள்ள மாட்டீர்களோ, விரும்ப மாட்டீர்களோ, அங்கீகரிக்க மாட்டீர்களோ, அதை போன்று நீங்களும் உங்களுடைய சக மூமின்களிடத்திலே கோபப்படாதீர்கள், பிணங்கிக் கொள்ளாதீர்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில சொல்றாங்க, ஒருவர் இருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த வியாபாரத்தின் இடையே குறுக்கிட்டு அந்த வியாபாரம் தடைபடும் விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பு செலுத்துவதில் நீங்கள் முஸ்லீம், நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவன் அநீதி இழைக்க மாட்டான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் எப்படி பிறர் தனக்கு அநீதி இழைப்பதை விரும்ப மாட்டானோ அதை போன்று அவனும் பிறருக்கு அநீதி இழைப்பதை விரும்பக்கூடாது. எப்படி ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் தனக்கு பிறர் துரோகம் இழைப்பதை விரும்ப மாட்டானோ வெறுப்பானோ அதை போன்று பிறருக்கு துரோகம் இழைப்பதையும் அவன் விரும்பக்கூடாது, வெறுக்க வேண்டும். எப்படி ஒரு மூமின் தான் கேவலப்படுவதை விரும்ப மாட்டானோ வெறுப்பானோ அதை போன்று பிறர் கேவலப்படுவதை அவன் விரும்பக்கூடாது, அதை வெறுக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அநீதி இழைக்காதீர்கள், துரோகம் இழைக்காதீர்கள், பிறரை கேவலப்படுத்தாதீர்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஈமானுடைய இலக்கணங்களாக, மூமின்களுடைய பண்புகளாக என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நாம் எதை நமக்கு விரும்புவோமோ அதைத்தான் பிறருக்கு விரும்ப வேண்டும். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இறையச்சம் என்பது அது உள்ளத்திலே இருக்கின்றது என்று தனது நெஞ்சை அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, நரகத்திலிருந்து யார் தப்பிக்க வேண்டும், தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒருவன் விரும்புகின்றானோ, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒருவன் விரும்புகின்றானோ, அவன் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலையில் அவன் மரணமடையட்டும், அவனுடைய மரணம் அவனை தழுவி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலியத்தி இலன்னாசி லதி யுஹிப்பு அன் யுதா இலைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒருவன் எதை விரும்புவானோ அதுதான் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ ஒருவன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும், ஒருவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இரண்டு அம்சங்களை சொல்கின்றார்கள். ஒன்று, அல்லாஹுவையும் மறுமை நாளையும்
நம்பிக்கை கொண்ட நிலையில் மரணம் அவனை தழுவட்டும். இரண்டாவதாக சொல்கின்றார்கள், தனக்கு அவன் எதை விரும்புவானோ, தனக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்புவானோ, அதையே மக்களுக்கும் அவன் விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1844 செய்தியாக இடம்பெறுகின்றது. அன்பிற்கினியவர்களே, தனக்கு விரும்புவதையே, தனது சகோதரனுக்கும் விரும்புவதை ஈமானுடைய அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய வரலாற்றிலே இதற்கு முழு இலக்கணமாக வாழ்வியல் நடைமுறையிலே செயல்படுத்தி காட்டியவர்கள் சஹாபாக்கள். நிறைய உதாரணங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவிலிருந்து மார்க்கத்தை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் மக்காவில் ஏற்படும் போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். இப்ராஹிம் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 3780 செய்தியாக இடம்பெறுகின்றது. அவங்க சொல்றாங்க, எனது தந்தை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அதே போன்று சஅத் இப்னு ரபி அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் முஹாஜிர், சஅத் இப்னு அபி ரபி அவர்கள் அன்சாரி. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து சஅத் இப்னு அபி ரபி அவர்கள் சொல்றாங்க, வாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நம் இருவரையும் சகோதரர்களாக ஆக்கி இருக்கின்றார்கள். எனக்கு என்னுடைய நான் இந்த மதீனாவிலே அதிகமாக செல்வமுடையவனாக இருக்கின்றேன். எனது சொத்திலே பாதியை உங்களுக்கு நான் தருகின்றேன். எனது இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். இந்த இரண்டு மனைவிமார்களில் யார் உங்களுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவளாக இருக்கின்றார்களோ அவர்களை நான் தலாக் செய்து உங்களுக்கு மனம் முடித்து வைக்கின்றேன். இந்த விஷயத்தை சொல்லணும்னா எந்த அளவுக்கான ஒரு ஈமானிய உணர்வு அந்த உள்ளங்களிலே இருந்திருக்கும், யோசித்து பாருங்கள். தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். இன்னும் அதிகப்படியாக அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கடை தெருவை எனக்கு நீங்கள் காட்டுங்கள், கடை தெருவை எனக்கு நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லி, அங்கே நான் வியாபாரம் செய்து எனது செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றேன் என்று தன்னிறைவு பெற்றவர்களாக என்ன செய்கிறாங்க, சொல்றாங்க. இந்த செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், சஹீஹ் புகாரியில் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 59 அத்தியாயத்தினுடைய 9 வசனம், வல்லதீன தபவ்வு உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன தபவ்வு உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம், இன்னும் சில மக்கள் அவர்களுக்கும் இதிலே பங்குண்டு. அவர்கள் யார் என்று சொன்னால், மதீனாவிலே ஹிஜ்ரத் செய்து வந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களுக்கு ஈமானுடைய வீட்டை அவர்கள் அமைத்து கொடுத்தவர்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களின் பக்கம் நாடு துறந்து வந்த மக்களை, அவர்கள் வந்தவர்களை குடியேற வைத்து அவர்களை விரும்பக்கூடிய மக்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, அவர்களுக்கு எதையெல்லாம் இவர்கள் கொடுத்தார்களோ அதிலிருந்து தங்களுடைய உள்ளத்திலே எதையும் அவர்கள் தேவைப்படாத மக்கள் அன்சாரிகளை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். 59 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தில் அன்சாரிகளை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்றான். ஹிஜ்ரத் செய்து வந்த மக்களை அரவணைத்தவர்கள், ஆதரித்தவர்கள், அவர்களுக்கு ஈமானிய வீட்டை அமைத்து கொடுத்தவர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கின்றான், தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவர்கள், தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறருடைய தேவையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்லிவிட்டு சொல்றான். யாருடைய உள்ளத்திலிருந்து உலோபித்தனத்திலிருந்து யாருடைய உள்ளம் பாதுகாக்கப்படுகின்றதோ, அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி காரணம் இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில 3798 செய்தியாக இடம்பெறுகின்றது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்தாளியை தனது மனைவிமார்களிடத்தில் ஒரு மனிதரை அனுப்பி வைக்கின்றார். அனுப்பி வைத்து என்னிடத்திலே ஒரு விருந்தாளி இருக்கின்றார், அவர்களுக்கு ஏதாவது உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது மனைவிமார்கள் பதில் அனுப்பிவிடுகின்றார்கள், எங்களிடத்திலே தண்ணீரை தவிர எந்த உணவுமே கிடையாது, எங்களிடத்தில் தண்ணீரை தவிர எந்த விதமான உணவும் கிடையாது என்று பதில் சொல்லி அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, எனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் உங்களில் யார், எனது விருந்தாளிக்கு உங்களில் உணவளிப்பவர் யார் என்று கேட்டவுடனேயே ஒரு அன்சாரி நபித்தோழர் அதனால தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவர்களே அவர்களுக்கு அன்சாரிகள் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று பெயர் சூட்டினான். 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்றாங்க, அல்லாஹுவே அவர்களுக்கு பெயர் சூட்டினான். அப்போ ஒரு அன்சாரி நபித்தோழர் எழுந்து சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, உங்களுடைய விருந்தினரை நான் என்ன செய்கின்றேன், கண்ணியப்படுத்துகின்றேன் என்று சொல்லி விருந்தினரையும் அழைத்து விட்டு வீட்டிற்கு செல்கின்றார். வீட்டிற்கு சென்று தனது மனைவியிடத்தில் சொல்றாரு, அல்லாஹுடைய தூதருடைய விருந்தினர் நமது வீட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், விருந்தளித்து அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று சொன்ன உடனேயே அந்த மனைவி சொல்கின்றார், நமது வீட்டிலே பிள்ளைகளுக்குத்தான் உணவு இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு தவிர வேறு எந்த உணவும் நம்மிடத்திலே இல்லை என்று சொல்கின்றார். உடனே அந்த நபித்தோழருடைய அந்த உயர்ந்த மனப்பான்மையை பாருங்கள், தங்களுக்கு தேவை இருந்தும் கூட பிறருடைய தேவையை அவர்கள் முக்கியமாக கருதினார்கள். அந்த நபித்தோழர் சொல்றாங்க, வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு முன்னிலையில நாம் இருவரும் விளக்கை சரி செய்வதை போன்று விளக்கை சரி செய்து விட்டு நாம் இருவரும் அமர்ந்து சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம், பிள்ளைகளை தூங்க வைத்து விடுவோம், விளக்கை சரி செய்வதை போன்று விளக்கை அணைத்து விட்டு நாம் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம், அவர்களுக்கு விருந்தளிப்போம். இந்த மாதிரி என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மறுநாள் இந்த நபித்தோழர் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நேற்றிரவு நீங்கள் செய்த இந்த காரியம் இருக்கின்றதே, இந்த செயல் இருக்கின்றதே, அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சியால் அவன் சிரித்து கொண்டான், அவன் வியப்படைந்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி பேசினார்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை என்ன செய்றான், இறக்குகின்றான். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அவர்கள் என்ன செய்தார்கள், முயற்சி செய்தார்கள், அவர்கள் அதிலே ஆர்வம் காட்டினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை இவர்களுக்காகவே அல்லாஹு இறக்கினான் என்று சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கினியவர்களே, எதை நாம் நமக்காக விரும்புவோமோ அதை பிறருக்கும் விரும்பக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான அல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நமக்கு எதை விரும்புவோமோ அதைத்தான் பிறருக்கும் விரும்ப வேண்டும். அது ஈமானிய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்ற ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது. இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனேயே அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைருஹா என்ற ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி சென்று அந்த தோட்டத்தினுடைய மதுரமான நீரை அவர்கள் அருந்துவார்கள், அந்த தோட்டத்திலே உள்ள பேரீச்சம் கனிகளை அவர்கள் சாப்பிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பைருஹா தோட்டம் மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருந்தது. அப்ப இந்த வசனம் 3வது அத்தியாயத்தினுடைய ஆல் இம்ரானுடைய 92வது வசனம் இறங்குகின்றது.
இறங்கின உடனே பாருங்க, அதாவது குர்ஆனுடைய வசனங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள். ஒருமனே கேட்டவுடன் கொஞ்ச நேரம் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுவிட்டு அல்லது கொஞ்ச நேரம் அதனுடைய தாக்கம், அப்படி அல்ல, உண்மையாகவே செயல்படுத்தினார்கள். ஒரு வசனம் இறங்கியது என்று சொன்னால் செயல், இன்னும் சொல்ல போனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் நிறைய நபித்தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நாங்கள் 10 வசனங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதை முறையாக கற்றுக்கொள்வதோடு அதை அமல்படுத்தாமல் அடுத்த 10 வசனங்களுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு குர்ஆனுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கின்ற செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி இருப்பதாக நான் கருதுகின்றேன். எனது செல்வத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு தோட்டம் இருக்கின்றது, இந்த பைருஹா தோட்டம், அல்லாஹ்வுக்காக நான் இதை தர்மம் செய்கின்றேன், அர்ஜு பிர்ரஹா வ துஹ்ரஹா இன்தல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல சொல்றாங்க, வ அர்ஜு பிர்ரஹா, இதனுடைய நன்மையை நான் ஆதரவு வைக்கின்றேன், வ துஹ்ரஹா, இதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே நான் ஆதரவு வைக்கின்றேன். அல்லாஹின் தூதரவர்களே, இதோ பைருஹா தோட்டம், இதை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விடுகின்றேன் என்று சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஹ் தா கமாலுன் ராபிஹுன், பஹ் தா கமாலுன் ராபிஹுன், எவ்வளவு விலை உயர்ந்த வியாபாரம் இது, எவ்வளவு விலை உயர்ந்த செல்வம் இது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்வதை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டேன், வ இன்னி அரா அன் தஜ்அலஹா ஃபில் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அதை பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன், நெருங்கிய உறவினர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஃஅலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அப்படியே நான் செய்து விடுகின்றேன் என்று சொல்லி, ஃபக்ஸமஹா அபு தல்ஹா ஃபி அகாரிபிஹி வ பனி அம்மிஹி, அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு பைருஹா என்ற அந்த விலை உயர்ந்த தோட்டத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில 1461 செய்தியாக, சஹீஹ் முஸ்லீமில் 998 செய்தியாக நாம் பார்க்கின்றோம். பாருங்க, நபித்தோழர்கள் எதை விரும்பினார்களோ, தனக்கு எதை விரும்பினார்களோ அதையே பிறருக்கும் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தனக்கு எதை அவர்கள் நேசித்தார்களோ அதையே பிறருக்கும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நிறைய உதாரணங்களை நபித்தோழருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கரத்தை பிடித்து சொன்னதை போன்று, அஹப்பல் இன்னாசி மா துஹிப்பு லினஃப்ஸிக, நீ எதை விரும்புவாயோ அதையே பிறருக்கும் விரும்பு, நீ மூமினாக மாறலாம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட மூமின்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கிருவானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.